மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழும் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திருவழிபாட்டு பொது காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி இன்று சிந்திக்க உங்களை அழைக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் எசையா இறைவாக்கினர் நூலிலிருந்து 49 அதிகாரத்திலிருந்து. அந்த பகுதியை பற்றி சற்று கூற கேட்போம். ஏற்கனவே நாம் பலமுறை எஸ்ஐயா இரண்டாம் எஸ்ஐயாவை பற்றி பார்த்துருக்கோம். எந்த பின்னணியில் அவர் எழுதினார் என்று, குறிப்பாக நாடு திரும்பிய பிறகு இந்த இஸ்ரேல் மக்கள் எருசலேமை சுற்றி அவர்கள் குடியமர்த்துகிறார்கள். குடியமர்த்திய பிறகு அவர்களுக்குள் நிறைய முரண்பாடுகள், பகைமை, வெளியிலிருந்து வந்த மக்களுக்கும் அங்கே உள்ளே இருந்த மக்களுக்கும் இடையே யார் தூய்மையான இனம் என்ற முரண்பாடு என்பது இருக்கிறது. அதை நாம் எஸ்ரா நெகமியா நூல்களில் நாம் தெளிவாகவே காணலாம். அதேபோல் இந்த கோயில் கட்டுவதிலும் இந்த முரண்பாடு இருந்ததால் கோயில் கட்டுவதில் ஏற்பட்ட சிக்கல். ஆகவே இங்கு இறைவாக்கினர் இரண்டாம் எஸ்ஐயா 40-48 அதிகாரம் வரை சொல்லக்கூடிய கருத்துகளுக்கும், 49-55 வரை சொல்லக்கூடிய கருத்துகளுக்கும் நிறைய மாறுதல்கள் இருக்கின்றன. எனில் முதல் பகுதியில் குறிப்பாக இறைவன் வரலாற்றை கட்டுப்படுத்துவதாக, அதேபோல் வலிமை மிக்க இறைவனாக இங்கு காண்பிப்பார். அதேபோல் இங்கு 49 அதிகாரத்திற்கு பிறகு இங்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல் கூட மாறுபடுகிறது. ஏனெனில் அங்கு இஸ்ரேல், யாக்கோபு என்று சொல்வதற்கு பதிலாக இங்கு சியோன், அதேபோல் எருசலேம் என அறிமுகப்படுத்துகிறார். ஆகவே சொல்லாடலில் மாறுபாடு. இன்றைய பகுதி எசையா மீண்டும் அழைக்கப்படுவதாக இங்கு சித்தரிக்கிறார். ஏனெனில் நாம் முதல் எசாயாவை பார்க்கின்ற பொழுது 6 அதிகாரத்தில் அங்கு எசாயாவினுடைய அழைப்பு என்பது இருக்கும். ஆனால் இங்கு 49 அதிகாரத்தில் மீண்டும் எசாய இறைவாக்கர் தன்னை கருப்பையிலிருந்து அழைக்கப்படுவதாக இங்கு சொல்கிறார். ஆகவே இங்கு இந்த பகுதி எரேமியாவினுடைய அழைப்பிற்கும் இங்கு எசையா சொல்லக்கூடிய இந்த இறைவாக்கினுடைய அழைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறார். இந்த பகுதி அதோடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது, திருப்பி கொணர்வதற்கும் பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். அப்படி பார்க்குறப்போ ஒரு பக்கம் ரெஸ்டரேஷன், இதுவரை நடந்ததெல்லாம் கடவுள் மீண்டும் சரி செய்கிறார். ஒரு பக்கம் ரிஸ்டோர் பண்ண பிற்பாடு அதை அகலப்படுத்துகிறார். அவருடைய பணியை இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் இருந்ததை பிற இனத்தாருக்கும் என்று மறுபடி தன்னுடைய மீட்பை அடுத்தவர்களுக்கு விரித்து கொடுக்கிறார் என்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இது யாரை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக இல்லை. இறைவாக்கினரை பற்றி சொல்லலாம், இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்லலாம், வரப்போகிற மெஸ்ஸியாவை பற்றி சொல்லலாம், அல்லது எரேமியா இறைவாக்கினரோ வேறு யாரைய பற்றி சொல்லலாம். அந்த ரெண்டு உருவகங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று கருப்பையில் இருப்பது. கருப்பையில் இருப்பது வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு சபை உரையாளர் 11:8 நம்ம பார்க்குறோம். தாயின் கருவில் உருவாகுது யாருமே அறியார். அப்போ மிகவும் மறைபொருளாக இருக்கின்ற ஒன்றை சொல்வதற்காக கருப்பை. ரெண்டாவது, தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார், பளபளக்கும் அம்பு ஆக்கினார், தம் அம்பரா தூணில் என்னை மறைத்து கொண்டார். அம்பரா தூணி அப்படிங்கிறது வந்து நாடோடி சமூகத்தில் குறிப்பாக வேட்டைக்கு போகிறவங்க தங்களுடைய அம்புகளை மறைத்து வைப்பதற்காக தங்களுடைய முதுகில் ஏந்தி செல்கின்ற ஒரு அம்பு கூடு. வழக்கமாக அது போர் சமயத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, போருக்கு போகும்போது அந்த அம்பரா தூணி ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வைத்து தான் எதிரி வந்து அடுத்து என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு முடிவெடுப்பார். அப்போ அம்பரா தூணியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த ஆயுதம் கொடூரமானதோ அல்லது எந்த ஆயுதம் அடுத்தவர் எளிதாக தாக்குமோ அதை மறைத்து வைத்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு கடவுள் என்னை பாதுகாப்பாக வைத்து கொண்டார். ஸோ கருப்பையில் மறைப்பதும் யாருக்கு தெரியாது, அம்பரா தூணில் வைத்திருப்பதும் யாருக்கும் தெரியாது. அதாவது இந்த ரெண்டு நிலையில் இஸ்ராயலோ அல்லது இறைவாக்கினரோ மெஸ்ஸியாவோ யாரும் அறியாத ஒரு மறைப்பொருளாக இருக்கிறார் என்பதை ரெண்டு அடையாளங்கள் சுட்டி காட்டுகின்றன. நான் வந்து இந்த அழைப்பு பகுதிகளை எல்லாம் இரண்டு விதமாக பார்ப்பதுண்டு. ஒன்று ஒகேஷன் அழைப்பு, இன்னொன்று ஆல்வேஸ் ஃபார் எ மிஷன், ஒரு பணிக்காக அழைப்பது. அது வர இருக்கின்ற மெஸ்ஸியாவாக இருந்தாலும் சரி, மற்ற இறைவாக்கினராக இருந்தாலும் சரி, இறைவனால் தேர்ந்து கொள்ளப்படுகின்ற தனிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் சரி, அவர்கள் அழைக்கப்படுவது கடவுளுடைய விருப்பம். அதுதான் வந்து கருப்பையில் இருக்கும்போதே நான் தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்வது கருப்பையில் இருக்கும்போது. அடுத்தது, இப்படி அவர் தேர்ந்து கொள்வது, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் வழியாக இறைவன் மாட்சி வருவதற்காக,
ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய போதனையினோட மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் வானக தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். உம்முடைய பெயர் புனிதம் என போற்றப்படுவது மக்களுடைய நற்செயல்களால், அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுடைய நற்செயல்களால் அந்த மாட்சி வருவது. அதே போல் அவர்களுடைய அந்த பணியும் வந்து அங்கே தெளிவாக சொல்லியிருக்கு. யாக்கோபை கொண்டு வர, சிதறுண்ட இஸ்ராயலை ஒன்று திரட்ட, இன்னும் விரிந்து போனால் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய மீட்பை அடைவதற்கு ஒளியாக ஏற்படுத்தப்படும். ஆக ஒவ்வொரு அழைப்பிலும் இறைவனுடைய முதல் விருப்பம் தெளிவாகிறது. ஆண்டவரே விரும்பி தேர்ந்தெடுக்கிறார், சும்மா இருப்பதற்கல்ல, பலன் தருவதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இதை வந்து மக்கள் என்ற பார்வையில் பார்க்கின்ற பொழுது எப்படி சொல்லுவாங்க, ரெண்டு கருத்து. ஒன்று, முதல் இஸ்ரேலை அழைத்தல், அதான் கருப்பையிலிருந்து அழைத்தல். அதை என்ன ஒரு பொருள் சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேல் மக்களை சீனாய் மலையில் தெரிந்து கொண்டதை அதன் பின்னணியில் ஒரு வேலை இஸ்ரேல் அழைப்பு. ஆறாவது வசனத்தில் அங்கே சொல்லக்கூடியது வந்து பிற இனத்தாருக்கான அழைப்பு. ஆகவே இஸ்ரேலுக்கான அழைப்பு, பிற இனத்தாருக்கான அழைப்பு. ஆகவே ரெண்டு விதமான அழைப்பையும் வந்து இங்கே சொல்கிறாரு. ஆகவே இங்கு வந்து என்னன்னா, எசையா கூடுதலாக சேர்த்துக் கொள்வது இந்த புற இனத்தாருக்கான ஒளி, புற இனத்தாருக்கான மீட்பு. இந்த இது தான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடவுள் எல்லோரையும் அழைக்கிறார், இஸ்ரேல் மக்களையும் அழைக்கிறார், புற இனத்தாரையும் அழைக்கிறார், அதே போல் நம்மையும் அழைக்கிறார். இந்த அழைப்பு என்பது எதற்கு? ஒரு விடுதலை வாழ்வுக்கான அழைப்பு. ஏன்னா நாடு கடத்தப்பட்ட மக்கள் ஒரு புதிய வாழ்வு வாழ்வதற்கு, ஆகவே ஒரு விடுதலை வாழ்வுக்கான அழைப்பாக நாம் பார்க்கலாம். இது அந்த அழைப்போட தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 49:5 பார்க்குறோம். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். இங்கே இது நம்ம அடிக்கடி நம்மளே மேற்கோள் காட்டியிருக்கிற ஒரு பகுதி. ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பிற்குரியவன், அல்லது விலை மதிப்பான ஒரு பொருளாக இருக்கிறேன். ஸோ மதிப்பு பெறுவது, இதை அந்த அடிமைத்தனத்தோட பின்புலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மதிப்பிழந்த ஒரு இனம் இப்போ மீண்டும் மதிப்பு பெறுகிறது. ஸோ அந்த வகையில் கடவுள் அந்த மதிப்பை திரும்ப கொடுப்பதாக இஸ்ரேல் மக்களுக்கு எடுக்கலாம். தனிப்பட்ட ஒருவருடைய அழைப்பு என்று பார்க்குறப்போ, கடவுளுடைய பார்வையில் பட்டதென்றால் அது மதிப்பிற்குரியதாக ஆகிவிடுகிறது. இதே பகுதியை நீங்கள் சொன்னது போல் வேறு இடங்களிலும் எசையாவில் பார்க்குறோம், நீ நம் கண்களில் விலையேற பெற்றவர், மதிப்புக்குரியவர். அது ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் நம்பிக்கை ஓட்டுகின்ற செய்தி, ஆறுதல் அளிக்கின்ற செய்தி. யார் மற்றவர்கள் மதிக்கவில்லை என்றாலும் கடவுள் முன்னிலையில் நாம் மதிக்கப்படுகிறோம், நாம் அன்பு செய்யப்படுகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த செய்தி. அடுத்தது தொடர்ந்து, என் கடவுளே என் ஆற்றல். இந்த என் ஆற்றல் அப்படிங்கிறது விடுதலை பயணம் 15 மோசையுடைய பாடல்லையும் சரி, அதே மாதிரி நம்ம திருப்பாடல்கள்லையும் என் கடவுளே என் ஆற்றலாக இருக்கிறார். கடவுளை ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது, ஆற்றல் என்பது வலது கரம், அல்லது ஆற்றல் என்பது அவங்க போருக்கு செல்லும்போது தாங்கள் நம்புகின்ற ஒன்று. கடவுள் என் ஆற்றல், ஆண்டோர் முன்ன மதிப்பு பெற்றனுங்கிறது வந்து பின்னணி, நம்ம அந்த பின்னணியில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்ரேல் மக்களை பொறுத்தளவில் பாபிலோன் வந்து ஒரு அவமதிப்புக்குரியவர்களாக தான் இருந்தாங்க, ஒரு அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகளாக இருந்தவர்கள் மீண்டும் அழைத்து வரப்படுகின்ற பொழுது, ஏன்னா இங்கே இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் மக்களை வந்து கருப்புறையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டதாக இருந்தாங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் இங்கு மதிப்பு பெறுகிறார்கள் மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற பொழுது. அதே போல் அந்த கடவுள் தான் ஆற்றல் மிக்கவராக இருந்தவர்களை வழிநடத்துகிறார் என்று சொல்வது. அடுத்தது, மீண்டும் மீண்டும் இந்த நாட்களில் எல்லாம், கடந்த வாரங்களில் எல்லாம் நாம் சிந்தித்த ஒரு செய்தி, இந்த ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய பிறப்பு, அவர் கொண்டு வருகின்ற சமாதானம், ஆறுதல், அமைதி, எல்லாமே எல்லா மக்களுக்கும், யூனிவர்சாலிட்டி ஆஃப் சால்வேஷன். அதுதான் இது. ஆண்டவர் யாரை தேர்ந்து கொண்டாலும் சரி, அவர்கள் வழியாக எல்லாரையும் சென்றடைய வேண்டும் என்று, அதுதான் ஆண்டவருடைய கடைசி அறிவுரை அல்லது கட்டளையாகவும் இருந்தது. உலகம் என்றும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 49:6, 42:6 ஏறக்குறைய ஒன்றே தான் கடைசி பகுதி. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா, நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் சொல்லுவார். அதே போல் பார்த்தீங்கன்னா 42 வந்து பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். ரெண்டு ஏறக்குறைய ஒரே டெக்ஸ்ட்டு தான். ரெண்டுமே நீங்கள் சொல்கிறது போல் இந்த உலகம் முழுவதற்கான அந்த மீட்பு, அதுதான் வந்து ஆறில் சொல்வார். ஆறினுடைய இந்த தேவாசத்தினுடைய, உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக மாற்றுவேன். ஆகவே உலகம் முடியும். அப்போ இந்த உலகம் என்பது இஸ்ரேல் மக்களை பொறுத்தளவில் என்னென்னா, அவங்க நாடு என்று சுருங்கியிருந்த பார்வை என்பது எல்லாருக்குங்கிறது வந்து எல்லா. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் மக்களை பொறுத்தளவில் அந்த இந்த ஃபர்டைல் கிரசன் சொல்லுவாங்கள்ல, அந்த அவங்களுடைய உலகம் என்பது அவ்வளோதான். அதிகபட்சமான அவங்களுக்கு எகிப்து, அசிரியா, பாபிலோன், அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ், இந்த தீர், சீதோன், இந்த நாடுகள் தான் அவங்களுக்கு. ஆகவே இங்கு சொல்லக்கூடிய உலகம் என்பது அதையும் கடந்து அந்த பார்வை என்பது குறிப்பாக 2 ஏசியாவிலையும் 3 ஏசியாவிலையும் நம்ம
பார்க்கலாம். இன்றைய இரண்டாவது வாசகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் தொடக்கம். 1:1-3 இறைவசனங்கள். அந்த பகுதியை பற்றி இப்போது சிந்திப்போம். கொரிந்து நகரத்தை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொரிந்து நகரம் வந்து ஒரு வணிக நகரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா குடியேற்ற நகரம், பலர் வந்து இங்கே குடியேறியது. அதே போல் பல தெய்வங்களுக்கான கோயில் உள்ள ஒரு நகரம். அதே போல் ஒரு வழிபாடு, பல தெய்வங்களுக்கான வழிபாடு சார்ந்த வணிகமும் இருந்துச்சு. ஏன்னா வணிகமே வந்து வழிபாடு சார்ந்ததாகவும் இருந்துச்சு அதிகமாக. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களில் 2/3 வந்து அடிமைகள்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய ஒரு 70,000 பேர்னா அதில் 2/3 வந்து அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இங்கே வந்து பவுலடியார் வந்து குறிப்பாக தன்னுடைய பணியை அடிமைகளுக்கு சொல்வது வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. எபேசில் நற்செய்தி பணி ஆற்றுகின்ற பொழுது தான் வந்து இந்த திருமுகத்தை எழுதுகிறார். இந்த திருமுகத்தை எழுதுகின்ற பொழுது வழக்கமாக சொல்லுவாங்க, முதல் கொரிந்தியர் வந்து ஏறக்குறைய ஒரு 9 சிக்கல்களுக்கு தீர்வு கொடுப்பது போல் இருக்கும். ஏன்னா வந்து 3 வந்து பவுலடியார் வந்து அந்த குறிந்த நகர் திருச்சபையில் இருந்த சிக்கல்களை பற்றி சொல்வார். 1, குளோயி வீட்டினர், அவருடைய நெருங்கிய நட்புள்ள ஒரு வீட்டினருடைய. 2 வந்து குறிந்த நகர் திருச்சபை மக்களே வந்து ஒரு சில நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக கடிதம் அனுப்புவாங்க. அந்த கடிதத்தை, அந்த கடிதம் வழியாக ஒரு சில சிக்கல், அதே போல் அந்த கடிதத்தை 3 கொண்டு போவாங்க. அந்த 3 கேட்பார் வேறு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 3 வழியாகவும் தெரிந்து கொண்ட ஏறக்குறைய ஒரு 9 சிக்கல்களுக்கு பதில் சொல்லக்கூடிய திருமுகம் தான் இந்த திருமுகம் இருக்கும். இன்றைய வாசகம் வந்து தொடக்கம். இதில் பவுல் தன்னுடைய பெயரை மட்டும் எழுதாமல் தன்னோட உடன் உழைப்பாளராக இருக்கின்ற சொஸ்தேனுடைய பெயரையும் எழுதுவது இன்றைக்கு நம்ம பேசுகிற கொலேஜியாலிட்டியை குறிப்பிடுகிறது. அவருடைய ஒரு இயல்பாக கூட இருந்திருக்கலாம், அது ஒரு நல்ல மதிப்பீடாக ஒத்துழைக்கும் உண்மையாகவே அருள் பணியாளர்களிடம் மற்ற துறவிகளிடம் இறை மக்களோடு ஒத்துழைப்பது, பல நிலையிலும் ஒத்துழைப்பதற்கு பவுலே வந்து பல சமயங்களிலே உதாரணம். இது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலே தன்னுடைய உடன் உழைப்பாளர்களை அடையாளம் காட்டுகிறார், அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுக்கிறார், அவர்களுடைய கன்ட்ரிபியூஷன், அவர்கள் எந்த அளவுக்கு பங்கேற்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். இன்னொன்று வந்து சோஸ்தன் வந்து திருத்துதிருப்பணி 18-17 சொல்லப்படும். ஏன்னா குறைந்த நகர் திருச்சபையில் இருக்கின்ற பொழுது இவர் தொழுகக்கூடிய தலைவராக இருந்து பவுலை பாதுகாத்தார். பவுலுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியவராக இருந்ததுனால அந்த பிணியில் வந்து சோஸ்தானை வந்து இங்கே குறிப்பிடுவது வந்து மிகச்சிறப்பானது. மிகச்சிறப்பான ஒரு விதத்தில் அதுக்கு ரொம்ப வெயிட் கொடுக்குது அவர் எழுதுறதுக்கு. ஆமாம், சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னா கடவுளால் நேரடியாக அழைக்கப்பட்ட தன்மை. இங்கே அதனால தான் பவுல் சொல்லுவார், ஏன்னா மற்ற திருத்தூதர்கள்லாம் வந்து இயேசுவை அழைத்தார் அந்த பார்வை இருக்கும். இவருக்கு எப்படி இருந்தாலும் இவர் நேரடியாக திருத்துதரில் இல்லை, இயேசுவால் அழைக்கப்பட்டவர் இல்லை. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே மீண்டும் அதை வலியுறுத்துவதற்கு நான் கடவுளாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்துதன். அதனால தான் வந்து அந்த தன்மையே வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ பவுல் வந்து நேரடியாக கொருந்தியருக்கு அப்படின்னு எழுதுனா ஏதோ தன்னை வித்தியாசப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இறை மக்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த 2 எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். 1, சாங்டிஃபைட் இன் கிரைஸ்ட். 2, கால் டு பி செயின்ட்ஸ். கிறிஸ்துவில் நீங்கள் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2, நீங்கள் இறை மக்களாக அல்லது புனிதர்களாக ஆக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த அழைப்பை வந்து அவருக்கு உடனடியாக ரிமைண்ட் பண்ணுறார். அப்போ இது எதை காட்டுதுன்னா அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களை தயாரிக்கிறார். நீங்கள் வந்து கடவுளால் கிறிஸ்துவால் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறீங்க, அப்போ நீங்கள் சாதாரண மக்கள் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ உங்கள்கிட்ட வந்து கொலைவெறி இருக்கலாமா, பரத்தமை இருக்கலாமா, பிரிவினை இருக்கலாமா அப்படின்னு சொல்ல போகிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக அவருடைய அழைப்பை நினைவூட்டுவதாகத்தான் நான் பார்க்குறேன். ஆமாம், ஏன்னா அதையும் சொல்லுவாங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலுமே அவர் வந்து ஒரு மக்களை வந்து தட்டி கொடுத்து அவங்கள ஆறுதலுக்காக சொல்கிறாரா, இல்லை பின்னாடி வந்து முழுக்க தாக்க போகிறார். ஏன்னா இந்த சிக்கல்களுக்கெல்லாம் பதில் சொல்கின்ற பொழுது இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த மக்களை வந்து ஒரு மன ரீதியாகவே ஒரு தயாரிப்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துவதாக சொல்லுவாங்க. அதே போல் நான் ஒன்று சொன்ன போல் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக திருச்சபை சொல்லுவார். இங்கே மட்டும்தான் குறிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபை. ஏன் இந்த குறிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைன்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா குறிந்து நகரம் வந்து ஒரு தவறான புரிதலில் பார்க்கப்பட்டது. ஏன்னா குறிந்து நகரம் வந்து ஒரு அறநெறியற்ற வாழ்வுக்கு, அதே போல் ஒரு அடிமை வணிகத்திற்கு, அதே போல் வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு பேர் போன ஒரு நகரம். ஆகவே ஒரு எதிர்மறையான பார்வை வந்து குறிந்த நகரை பற்றியிருந்தது. ஆகவே எதிர்மறையான பார்வையில் கடவுளின் திருச்சபை நேர்மறையாக சொல்கிறார். நான் கூட நினைத்தேன் இருந்தேன்னா ஒரே தொடக்கத்தில் ஒரு 3 வசனங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி, ஆனால் வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இந்த 3 வசனத்துலேயும் இருக்குது. என்னென்னா 1, திருத்தூதர்கள் என்பவர்கள் யார்,
அவங்களுக்கு வந்து நல்ல திறமைகள் இருக்குதா அல்லது அவர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறார்களா. திறமைகள் இருப்பது நல்லது, ஆனால் அதெல்லாம் விட எது முக்கியம்னா அவர்கள் ஆண்டவர் இயேசுவால் அனுப்பப்படுகிறார்கள். அதுதான் வந்து பவுல் சொல்கிறார். திருத்தூர் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளுடைய விருப்பத்தால் கிறிஸ்துவின் தூதராக தேர்ந்து கொள்ளப்பட்ட நான் சொல்கிறார். அப்புறம் யாருக்கு எழுதுறாருன்றதை பற்றி நீங்கள் இங்கே இந்த பகுதியில் சொல்லும்போது வெறும் கொரிந்து நகரில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான வார்த்தையும் ஆல் தோஸ் ஹூ கால் ஆன் த லார்ட்ஸ் நேம், யாரெல்லாம் வந்து ஆண்டவர் பெயரால் ஜெபிக்கிறார்களோ கூப்பிடுகிறார்களோ எல்லாருக்கும், எல்லா நல்ல மனமுடையவர்களுக்கும், ஒரு விதத்தில் ஏற்புடைய அத்தனை பேருக்கும் எழுதுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வசனத்தில் வந்து கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயராக்கப்பட்ட இறை மக்களாக. இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா தனி மனித நிறைவல்ல, இங்கே இந்த குறிந்து திருச்சபை கழுதுங்கிற பொழுது மட்டும் அவர் ஒரு சமூகமாக மொத்தமாக அட்ரஸ் பண்ணுவார், ஒரு திருச்சபையாக வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை. ஆகவே இந்த தனி மனித வளர்ச்சி அல்ல, அதே போல் தனி மனித உறவு மட்டும் இல்லை, ஒரு குழும உணர்வு. இறுதி பகுதியில் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாக. நம்ம ஏற்கனவே முந்தைய நிகழ்வுகளில் பார்த்தது மாதிரி அருளும் அமைதியும் வந்து கடவுளிடமிருந்து வருகின்ற கொடைகளாக திருத்துதர் எழுதுகின்ற ஒரு மரபை நம்ம இங்கேயும் பார்க்கின்றோம். அன்பர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமையின் மூன்றாவது வாசகமாக யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1:29-34 வரையுள்ள இறை வசனங்கள் திருமுழுக்கு யோவானின் சான்றை பற்றி சொல்லுகின்ற இந்த பகுதியினுடைய முக்கியமான கருத்துக்களை பற்றி சிந்திப்போம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் யோவானுடைய நற்செய்தி எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, ஒரு துன்புறும் காலகட்டம், அதுவும் குறிப்பாக டொமிசியானுடைய கொடுங்கோன்மை ஆட்சி அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. கிரேக்கர் கிறிஸ்தவர்களையும் அதே போல் யூத கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவர்கள் மூவரையும் உள்ளடக்கி இவர் வந்து ஒரு சூழல் எழுத வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து மக்கள் நிறைய பேர் நம்பிக்கையற்ற சூழலில் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நற்செய்திக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்க கொள்கை, மெய்யுணர்வு கொள்கை, நாசிசம், இந்த மெய்யுணர்வு கொள்கையினுடைய தாக்கம் இருக்கும். இன்னொரு பார்த்திங்கன்னா திருமுழுக்கு யோவான் முன்னிலை பெறக்கூடிய தன்மை. இங்கு யோவான் இயேசுவை எப்படி முன்னிலைப்படுத்துவது, எப்படி திருமுழுக்கு யோவானை பின்னுக்கு தள்ளுவது, அந்த யுக்தியை நல்லாவே பயன்படுத்துவார். ஆகவே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். 1:21-31 வரைக்கும் பார்த்திங்கன்னா கடவுளின் ஆட்டுக்குட்டி. 2:32-34 வரைக்கும் தூயாவினுடைய வருகையை பற்றி, அது தூயாவினுடைய செயல்களை பற்றி இங்கு சிறப்பாகவே சொல்வார். இந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற உருவகம் எங்கேருந்து பார்க்குறதுனா மூன்று இடங்களில் இருந்து நம்ம இதை எடுக்கலாம். ஒன்று வந்து லேவியர் 16:1-34 பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாளை பற்றி மோசேக்கு வழங்கப்படுகின்ற அந்த அறிவுரை பகுதியில் என்ன சொல்லுதுன்னா ஆரோன் அந்த பாவ கழுவாய் ஆண்டு யோம் கிப்பூர் நடக்கிற அன்றைக்கு ஆண்டிற்கு ஒரு முறை இந்த பலி செலுத்தணும். செலுத்தும் போது என்ன செய்கிறார், அவர் முதல்ல தன்னுடைய பாவத்திற்காக ஒரு பெரிய கண்ணுக்குட்டியை அவர் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். அடுத்து என்ன செய்யணும், இஸ்ராயலுடைய பெரியவர்கள் ரெண்டு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வர்றாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கென ஒதுக்கி வைக்கப்படும், அதை உள்ளே கொண்டு போய் பலி செலுத்திடுவாங்க. இன்னொரு ஆடுக்கு பேர் போக்கு ஆடு. அந்த போக்கு ஆடு மேலே என்ன செய்வார், ஆரோன் வந்து தன்னுடைய கைகளை வைப்பார். தன்னுடைய கைகளை வைத்த உடனே இஸ்ராயல் மக்கள் எல்லாருமே அந்த ஆட்டு மேலே கைகளை வைத்து தங்களுடைய பாவத்தை அது மேலே சுமத்துவாங்க. அப்படி சுமத்தப்படுகிற ஆடு ஒரு வாரம் விரட்டி கொள்ளப்பட்டு பாலை நிலத்தில் விடப்படும். ஏன்னா பாலை நிலத்தில் தான் வந்து தீமையல் அல்லது தீயவர் அழகு இருக்கிற இடம் என்று அப்படி ஒரு ஆடு போக்கு ஆடாக போய்விடும். அப்போ நம்ம உலகத்தின் பாவங்களை போக்கும், அப்போ சுமக்கும் ஆடுன்னு பார்க்குறப்போ ரெண்டு சிம்பிள்மே இயேசுக்கு பொருந்தும். அந்த உள்ளே பலியிடப்படுகிற ஆடு என்று நம்ம சொல்லலாம், பாவத்தை போக்கி கொண்டு பாலைவனமாகிய கல்வாரிக்கு போனார் என்று நம்ம முதல்ல இந்த ஒரு உருவகத்தை பார்க்கலாம். ரெண்டாவது பார்க்கும்போது இதில் விடுதலை பயணங்களில் 12வது பிரிவில் நாம் பார்க்குறோம், ஒரு பாஸ்கா ஆடை எடுத்து அவர்கள் கொண்டாட வேண்டும். ஆக பாஸ்கா கடத்தலுக்கான ஒரு தயாரிப்பான ஆடாக நாம் பார்க்குறோம். 3வதாக துன்புறும் ஊழியன் பாடலில் நாம் பார்க்குறோம். துன்புறும் ஊழியனில் எஸ்ஐயா 53:7 அவர் ஆடு கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத ஆடு போல் இருந்தார். ஸோ இதுவும் இயேசுவோடைய பாடுகளை முன்னறிவிப்பதாக இருக்கு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டிங்கிற உருவகத்தில் ஒன்று பாவக்கழுவாய் நாளையும் குறிக்குது, பாஸ்கா நாளையும் குறிக்கிறது, 3வதாக நம்ம பார்க்குற அந்த துன்புறும் ஊழியனையும் அடையாளப்படுத்துகிறது. இதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா வெற்றியின் அடையாளமாகவும் பார்க்க முடியும். ஏன்னா யூதா மக்கபேர் காலத்தில் வந்து ஆட்டுக்குட்டி வந்து ஒரு வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஆகவே இவர் பழியின் வழியாக ஒரு வெற்றியை மீட்பை கொண்டு வரப்போகிறார். உலகின் பாவத்தை போக்கும் ஆட்டுக்குட்டியா அல்லது பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டியா என்று சில பேர் என்னிடம் கேட்டதுண்டு. நான் வந்து இந்த
கிரகோரியன் யூனிவர்சிட்டியில் பணிபுரிந்த அந்த பேராசிரியர் ஆல்பர்ட் வான்வா, அவருடைய விளக்கங்களை பற்றி வாசிக்கும்போது அவர் சொன்னார், இங்கே வந்து பாவங்களை பற்றி என்று சொல்லாமல் பாவத்தை பற்றி என்று சொல்வதற்கு ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த யூத மக்களுடைய பாவங்கள் மட்டுமல்ல, இந்த பாவம் நிறைந்த கறைப்படுத்தப்பட்ட உலகத்தின் அத்தனை பாவங்களையும் என்று குறிப்பிடுவதற்காக பாவத்தை என்று ஒருமையிலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். பாவம் என்று ஒருமையிலே சொல்லியிருப்பது ஒட்டுமொத்த பாவ இயல்பையும் ஆண்டவர் தன் மீது சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை அளிக்கிறார். ஆக இயேசு மீட்பளிக்க வந்தது, இயேசு எல்லாருக்கும் விடுதலை அளிக்க வந்தது, யூத மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் மனுக்குலம் முழுவதையும் பாவக்கரையிலிருந்து மீட்க வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதா மக்கபேர் காலத்தில் வந்து ஆட்டுக்குட்டி ஒரு வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படும். இந்த பின்னணியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளிப்பாட்டில் வந்து ஆட்டுக்குட்டி என்ற சொல் வந்து அதிகமாகவே சொல்லப்படும். ஏறக்குறைய 29 முறை வந்து திருவள்ளிப்பாட்டில் வந்து ஆட்டுக்குட்டி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அங்கு வந்து ஆட்டுக்குட்டி வந்து ஒரு வெற்றியின் அடையாளமாக தான் முழுமையாக சித்தரிக்கப்படுகின்றன. ஏன்னா மற்றவைகள் எல்லாமே ஆட்டுக்குட்டி முன் விழுந்தன என்பதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளிப்பாடு 5 அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். ஆகவே அங்கு வெற்றியின் அடையாளம் இரண்டாவது பகுதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா, இரண்டாவது பகுதியில் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது அப்படின்னு தொடங்கி சான்றும் பகர்கிறேன் அல்லது சான்றும் கூறி வருகிறேன் என்று முடிக்கிறார். அங்கே இங்கே காணுதல் சான்று பகர்தல் இந்த ரெண்டு வார்த்தைகள் இங்கே மேலோங்கி இருப்பதை நம்ம பார்க்குறோம். அது முதல்ல அவருக்கே ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைப்பொருள் அவர் சொல்கிறார், இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. அப்போ யோவானுக்கே ஒரு வெளிப்பாடு தெரியப்படுது. அந்த வெளிப்பாடு தெரிந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அவர் உடனடியாக நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இப்போ இதில் அதை தொடர்ந்தோடனே அடுத்து முதல் சீடர்களை அழைக்கும் நிகழ்வு நாம் பார்க்குறோம். அப்போ இயேசுவை பார்ப்பது ஒன்று, பார்த்தவுடன் அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது, கிடைத்தவுடன் அதை அறிக்கையிட வேண்டும். ஆக நம்பிக்கையாளரும் சரி சீடராக இருப்பவரும் சரி, இயேசுவை காணுதலோ இயேசுவை அனுபவித்தலோ மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல, மாறாக கண்டு சான்று பகர்தல். இந்த காணுதலும் சான்று பகர்தலும் கடைசி வரைக்கும் வரும். நான் பார்த்தா நீங்கள் சொன்னது மாதிரி இந்த சான்று பகர்தல் என்பது யோவான் 1 அதிகாரத்திலே ஒரு சங்கிலி தொடர் போல, திருமுழுக்கு யோவானிடமிருந்து யோவானுக்கும், அதே போல் பெலவேந்தருக்கும், பெலவேந்தரிடமிருந்து பேதுருவுக்கு, பேதுருவிடமிருந்து ஃபிலிப்புக்கு, ஃபிலிப்புவிடமிருந்து நத்தனியலுக்கு, ஆக ஒரு சங்கிலி தொடர் போல அவர்கள் சான்று பகர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண தச்ச தொழில் செய்கின்ற தன்னுடைய உறவினரில் கடவுளின் மகனை பார்ப்பது, மீட்பரை பார்ப்பது உண்மையாகவே யோவானுக்கு கடவுள் அருளிய பாக்கியம். அந்த பார்த்ததை, தான் அனுபவித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தாராளமாக அவர் செய்வதும் நம்முடைய நெஞ்சை தொட வேண்டும். இப்போது யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தை பார்த்தால், இப்படி அவர் சொன்னால் தன்னுடைய சீடர்கள் குறைந்து விடுவார்கள் என்றெல்லாம் பயப்படாமல் உண்மையை உரக்கச் சொல்லிய திருமுழுக்கு யோவான் நம்முடைய நெஞ்சத்தை தொட வேண்டும். இந்த பகுதியிலே வந்து ஒரு சின்ன முரண்பாடு இருக்கும், அதாவது தெரியாதுன்னு சொல்லுவார் யோவான் இயேசுவை பற்றி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் கண்டேன் சான்று பகர்ந்தேன் சொல்லுவார். ஆகவே இந்த முரண்பாடு ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தூயாவியினுடைய தூயாவியை பற்றி ஒரு புரிதல், அதாவது தூயாவி எப்படி ஒரு வல்லமை மிக்கவராக வாழ்வு கொடுப்பவராக அதே போல் ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து இங்கே யோவான் சொல்வார். அந்த சான்று பகிர்தல் என்பது இயேசுக்கு மட்டுமன்று சான்று பகிர்தல, இங்கே தூயாவிக்கும் சான்று பகிர்வதாகவே இங்கு பார்க்கக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது. ஏன்னா தூயாவினுடைய அந்த செயல்பாடு, தூயாவினுடைய செயல்பாடு மட்டும் இல்லை நமக்குள் அவர் கொடுக்கக்கூடிய அந்த செயல், ஒளி பெற வைக்கிறதா இருக்கலாம், வலிமை பெற வைக்கிறதா இருக்கலாம், தூய்மையாக்குவதாக இருக்கலாம். ஏன்னா திருமுழுக்கு என்பது தூய்மையாக்குதல் அர்ப்பணிப்பு ரெண்டையும் உள்ளடக்கியதுனால இந்த தூயாவினுடைய அந்த செயல்களையும் இங்கு குறிப்பிடக்கூடிய தன்மை. ஆகவே தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கண்டேன் சான்று பகர்கிறேன், ரெண்டு பேர்த்தையும் இயேசுவையும் கண்டேன் தூயாவையும் பார்த்தேன், ரெண்டு பேர்த்துக்கு நான் சான்று பகர்கிறேன். இந்த 3 வாசகங்களையும் ஒன்றாக இணைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 3 வாசகங்கள்லையுமே கடவுளிடமிருந்து தான் வருது. ஸோ முதல் வாசகத்தில் கடவுளிடமிருந்து அழைப்பு வருகிறது, ஆற்றல் வருகிறது. 2 வாசகத்தில் கடவுளிடமிருந்து திருச்சபை மாட்சி அல்லது திருச்சபை கிறிஸ்து வழியாக தூய்மையாக்கப்படுகிறார்கள். இங்கே கடவுளின் வழியாகத்தான் இவர் யோவான் சான்றும் பகர்வதை தெரிந்து கொள்கிறார். கடவுள் தான் இந்த அழைப்பு பெறுவதாக இருந்தாலும் சரி அல்லது புனிதப்படுத்துவதாக இருந்தாலும் சரி சான்று பகர்வதும் 3 அவர் தான் ஊற்றும் தொடக்கமுமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம்
இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி சிந்தித்தோம். அழைப்பு இறைவனிடமிருந்துதான். கருப்பையிலிருந்தே ஆண்டவரின் அடியார்கள் அவரால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய பணி ஆண்டவரை அறிவிப்பது, சிதறுண்டோரை ஒன்று சேர்ப்பது. உலகம் முழுவதுமே ஒரு விதத்தில் ஆண்டவருடைய மீட்பை காண கருவிகளாயிருப்பது. பவுலடியாரை போல இறைவனுடைய விருப்பத்தால் ஆண்டவருடைய தூதராக தேர்ந்து கொள்ளப்படுவது. எல்லா மக்களுக்கும் அவரில் அச்சம் கொள்கின்ற, அவருடைய பெயரால் ஜெபிக்கின்ற அத்தனை பேருக்கும் பவுலடியார் திருத்தூதராகின்றார். யோவானை போல அவரை அடையாளம் கண்டுகொண்டு அவருக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கையை வாழ்வது. நம்முடைய குற்றங்குறைகளையெல்லாம் பாவங்களையெல்லாம் போக்குகின்ற அந்த அன்பு தெய்வத்தை அடையாளம் கண்டுகொண்டு அவருக்கு நம்மையே சரணாக்குவது. பிரியமானவர்களே, வாழ்வுதரும் இறை வார்த்தை நம்முடைய அழைப்பை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகின்ற இறை வார்த்தை. வாழ்வுதரும் இறை வார்த்தை இறைவனால் நாம் எல்லாரும் மதிக்கப்படுகிறோம் என்று நமக்கு உரைக்கின்ற இறை வார்த்தை. வாழ்வுதரும் இறை வார்த்தை இறைவனை மையமாக வைத்து அவருக்கு சான்று பகரும் விதத்தில் நம்முடைய வார்த்தையால் வாழ்க்கையால் மகிமைப்படுத்துகின்ற இறை வார்த்தை. அத்தகைய இறை வார்த்தை வழியில் நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லா துணையும் உங்களுக்கு கிடைப்பதாக. வாழ்வுதரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.